மாடி தோட்டத்துக்கு மண் கலவை எப்படி தயார் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து கால்நடை கழிவுகள், நம்ம மாட்டோட கால்நடை கழிவு மக்கிய நிலையில் இருக்கக்கூடியது, ரொம்ப ஊட்டச்சத்தாகவும் பயிர்கள் நல்லா வேரூன்றி வளர்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இது செம்மண், நல்ல சத்துமிக்கதாக இருக்கும், நிறைய மகசூல் தரதுக்கு வழிவகை செய்யும், அதனால் பயிர் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். எருவையும் இதை நான் கலந்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் நார் கழிவு இருந்துச்சுன்னா எருவுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் நார் கழிவை பயன்படுத்திக்கலாம். தண்ணி நம்ம வந்து சொசோன்னு ஊற்றக்கூடாது. உங்களுக்கு ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயரில் நீங்கள் தாராளமாக இப்படி அடிக்கணும். தண்ணியை வந்து நம்ம நல்லா ஊற்றணும் அப்படின்னா விதை வந்து உள்ளுக்குள்ளே முழுகிரும், ரொம்ப அடியில் போயிடும், அப்புறம் விதையால் எந்திரிச்சு வெளியே முளைக்க முடியாது. அதனால் ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.